இந்த அரசியல் அனுபவம்ன்றது எப்படி இருக்கும்? சரியான அனுபவம். புரட்சித் தலைவர் ஐயா காலத்துல இருந்து அவங்க கட்சி ஆரம்பிக்கிற காலம், 72 அக்டோபர் 17 கட்சி ஆரம்பிச்சு அண்ணா சிலையில இருந்து ஊர்வலம், அவங்க பின்னாடியே போயிருக்கிறோம் நாங்க. அவரோட நான் போய் பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்றேன், அவர் கேட்டாரு என்ன பேசுவேன் அப்படின்னு. எதிர்கட்சிக்காரங்களை திட்டுவேன் அப்படின்னு. திட்டக்கூடாது, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோன்றது தான் சொல்லணும், செய்ய போறோன்றது தான் சொல்லணும். நீங்களே எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்து இருக்கிறீங்க, அதிமுக சார்ந்த வேலைகள்லேயே இருக்கிறீங்க, இன்னைக்கு கட்சி பிரிஞ்சு அங்கங்கே அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஒரு ஒரு பெரிய பலமாக மாறும் நீங்கள் நினைக்கிறீங்களா திரும்ப ஆட்சியை பிடிக்க? இல்லை சார், எப்படி இருந்தாலும் திரும்பி ஆட்சியை பிடிக்கிறது அதிமுக தான். அப்படி அப்படி இப்போ அந்த மாதிரி நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்துச்சுல, அந்த அந்த டைம் எப்படி சமாளித்து வந்தீங்க? என்ன சொல்றது, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சோமோ யாரும் ஹெல்ப் பண்ணு. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வெற்றி நடை போடுகிறது. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய அரசியல் பயணம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று தான், ஏன்னா சினிமா நீங்கள் எந்த அளவுக்கு பிரபலமாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நட்சத்திர பேச்சாளராக இருந்தீங்க, அதிமுகவில் ஒரு முக்கியமான நட்சத்திர பேச்சாளராக இருந்தீங்க. சமீபத்தில் உங்களை பார்க்க முடியும்? இல்லை, அதாவது சமீபத்தில் ஒன்றும் கூட்டம் ஒன்றும் போடலை. கூட்டம் போட்டால் தான் நட்சத்திர பேச்சாளருக்கு வேலை. கூட்டம் போட்டால் தான் நம்ம போய் அங்கே போய் பேச முடியும். எல்லாம் இனிமேல் தான் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டம் போட்டால் கண்டிப்பாக எல்லா பக்கமும் ஜனங்கள் பக்கமாக பார்க்கக்கூடிய வாய். இந்த அரசியல் அனுபவம்ன்றது எப்படி இருக்கும்? சரியான அனுபவம். புரட்சித் தலைவர் ஐயா காலத்துல இருந்து அவங்க கட்சி ஆரம்பிக்கிற காலம், 72 அக்டோபர் 17 கட்சி ஆரம்பித்து அண்ணா சிலையில இருந்து ஊர்வலம், அவங்க பின்னாடியே போயிருக்கிறோம் நாங்கள். அப்போ இருந்து கட்சி ஆரம்பிக்கிற காலம், அதுக்கு முன்னாடி இருந்து என்னுடைய மூத்த சகோதரர் வந்து திரு மகாலிங்கம், அவர் தான் வந்து புரட்சித் தலைவருடைய ஸ்பெஷல் பிஏ, எம்ஜிஆர் ஐயாவுடைய ஸ்பெஷல் பிஏ. ரெண்டாவது அண்ணன் சுவாமிநாதன், அவர் தான் இந்த ஏடிஎம்கே ஆஃபீஸினுடைய நிர்வாகி. எங்கள் குடும்பமே கட்சி குடும்பம்தான். அதனால் நாங்களும் அப்படியே கட்சியிலேயே இருந்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். சினிமாவில் இருந்து கட்சிக்கு வரல, கட்சியில் இருந்துக்கிட்டு சினிமாவுக்கு வந்தேன். அதனால் தலைவரோட உள்ள அனுபவம், அவரோட நான் போய் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அவர் கேட்டார் என்ன பேசுவேன் அப்படின்னு. எதிர்கட்சிக்காரங்களை திட்டுவேன் அப்படின்னு. திட்டக்கூடாது, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோன்றது தான் சொல்லணும், செய்ய போகிறோன்றது தான் சொல்லணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணு. பக்குவப்படுத்திருக்கேன். வேகம் தானே நமக்கு, போய் மேடலையர்லாம் எல்லாத்தையும் போய் திட்டுறதுன்னு அதெல்லாம் கிடையாது. இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பேசும். அவங்க இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா, அவங்க ரொம்ப பாசம் என் மேலே. ரொம்ப இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லைன்ற நேரத்தில் என்னை அழகாக காப்பாற்றியிருப்பாங்க, நல்ல ராஜ வைத்தியம் கொடுத்துருப்பாங்க. அவங்க இல்லாதது எனக்கு மிகப்பெரிய வேதனை தான். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்துச்சுல, அந்த அந்த டைம் எப்படி சமாளித்து வந்தீங்க? இல்லை, ரொம்ப இக்கட்டான நிலைமை தான், எப்படி சொல்கிறதுன்னே எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு வேதனையான நிலைமை தான். ஆனால் நம்ம நமக்கு ட்ரீட்மெண்ட் வாரத்தில் 2 நாள் டயாலிசிஸ் பண்ணணும், அதுக்கே செலவாகும். ஒரு டயாலிசிஸுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வந்துடும் வாரத்தில் 2 தடவை. அப்படி அது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போவும். அப்போ வந்து எல்லா செலவு அது இது எல்லாம் ஏகப்பட்டது, எல்லாமே என்ன சொல்கிறது, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சோமோ யாரும் ஹெல்ப் பண்ணல. ஃபேமிலி எப்படி தங்கி வந்துட்டாங்க இதுலேருந்து? உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த டைம்? இல்லை, ஃபேமிலினா என் பொண்ணு, என் வீட்டில்
அவ்வளோதான், இருக்கிறத வச்சு அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டம் சார். ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக தொண்டர்கள்லாம் ஒரே பக்கம்தான் இருக்காங்க, கட்சி அப்படியே தான் இருக்கு, ஆரோக்கியமாக தான் இருக்கு. அதை பற்றி ஒன்றும் அதில் எந்த குறையும் கிடையாது. கட்சி அப்படியே சிங்கம் மாதிரி தான் இருக்குது, தலைவர் ஆரம்பித்த கட்சி அது அப்படியே தான் இருக்கு. ஆனால் சார், இப்போது அவங்க இருக்கும்போது வந்துட்டு பாஜக குறிப்பாக வந்து மோடி அவர்களுக்கு வந்து எதிராக அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க, உள்ளே வர விட்டதே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயமா ஜெயலலிதா அவர்கள்கிட்ட எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இலகுவாக இருக்குல்ல அதிமுக பாஜக அப்படின்றது. இல்லை, நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்க? இப்போ பதவியேற்பு வந்தார் இல்லை மோடி அம்மா, பதவியேற்புக்கே வந்தார் மோடி வந்தார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அரசியல்ன்றது வேறு, நட்புன்றது வேறு. இப்போ இருக்கிறவங்க அந்த நட்பை பாராட்டுறாங்க. அம்மா கூட அவங்க வந்து நட்பாக இருந்தாங்க, நட்பை பாராட்டுறாங்க. இது வந்து தேர்தல் நேரம்ன்றது நேரத்தில் பிரதிபலிக்கிறதுன்றது வேறு, மற்ற நேரம்ன்றது வேறு. நான் கூட தான் இங்கே இருக்கிறேன், மேல் வீட்டில் திமுகவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, இந்த கீழ் வீட்டில் பிஜேபி சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இல்லை, ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் எலெக்ஷன் நேரத்தில் ஒவ்வொரு பக்கம் போயிடுவோம். அப்படி திருப்பி இறங்கி வந்தோம்னா எல்லோரும் ஒன்றா தானே நின்று பேசுவோம். அது வேறு, இது வேறு சார். சார், நீங்களே கூட டிடிவி அவர்கள் கூட இருந்தீங்களா? டிடிவி, ஆமாம், அவங்களோட சும்மா ஒரு கொஞ்ச நாள், அதாவது அவர் போய் அவர் எல்லாரும் போனாங்க, நானும் அவரோட போனேன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா, நான் வந்து மேடையில் இருந்து கீழே விழுந்து இப்படி மல்லாக்க விழுந்துட்டேன். விழுந்தோடனே எல்லாரும் மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க. நான் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, எல்லோரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நான் அந்த பக்கம்தான் இருக்கிறேன், அவரோட தான் இருக்கிறேன்ட்டு. நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன், இங்கே மீனாட்சி ஹாஸ்பிட்டல்லையே ரொம்ப நாள் சேர்த்துருந்தாங்க. அப்புறம் அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு கேரளா போயிட்டேன். கேரளாவில் போயிட்டு பாலக்காடில் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட். எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டானுங்க சார், வைரல்லாம். அதில் தான் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போடுது. ஒரு 6 மாதம் 8 மாதம் நான் எங்கேயும் வெளியிலேயே வரல. அப்போ கடம்பூர் ராஜு சார் என்ன பண்ணார், மந்திரியாக இருந்தார், அவர் ஃபோனில் பேசினார், என்ன கல்யாணம் என்ன பண்ணுறேன், என்ன உடம்பு சரியில்லைண்ணே, நான் இங்கே வரலண்ணே அப்படின்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எனக்கு ஐடியாவே இல்லை. அப்புறம் அவர் தான் கூப்பிட்டு, வாங்க இப்படிலாம் இருக்காதிங்க, நீங்களாம் பழைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவாக இருங்க அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தினகரன் அவர்கள் கூட போல? அதில் எனக்கு அன்ற இன்ட்ரெஸ்டே கிடையாது சார். நான் போய் மேடையில் விழுந்துட்டேன் சார், மேடையில் கூட்டமாக இருந்துச்சு, இப்படி தள்ளினதுலேருந்து மேடையிலேருந்து இப்படி விழுந்துட்டேன். இப்படி விழுந்தவொடனே இறங்குறவன் ஃபுல்லாக என் மேலேயே படிக்கட்டுன்னு நினச்சி இறங்கி பெரிய விதிப்பட்டேன் சார். அந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டலு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு சரியாக கொடுக்காம அவசரவசரமாக இங்கே கேரளாவுக்கு போய் இந்த வைத்தியத்துக்கே சரியாக இருந்துச்சு சார். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ஒற்றை தலைமைக்கு திரும்ப வந்திருக்கு, இது எந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்க? அந்த எடப்பாடி அவர்கள் இதை சமாளிப்பாரா? அவர் சமாளிப்பாரா இல்லையான்றது அது அவருடைய பர்சனல். பட்டு ஒற்றை தலைமைன்றது ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், அது வந்து அது இயற்கையிலேயே வர்றது தான். அந்த கட்சியில் இப்படி தான் வரணும், இப்படி தான் இருக்கணுன்றது இருக்கும். நம்ம தொண்டர்கள் அதிகம், இப்போ 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இப்போ 2 கோடியாக ஆக போகிறாங்க. இப்போ 2 கோடி பேரை லீட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் இன்றைக்கி நிற்கிறாரு. அதனால் இப்போ அதுக்கு தயாராக தானே இருப்பேன். இப்போது இபிஎஸ் அவர்கள் பற்றி பேசும்போது நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் பேசியாகணும், ஏன்னா இடைக்கால முதல்வராக இருந்திருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் நிறையா அவரை தான் வந்து அதிகமாக பரிச்சயமாக தெரிந்த ஒரு நபர். அவருடைய அந்த அரசியல் எதிர்காலம்ன்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கெல்லாம் நான் வரல, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஆச்சு, கிட்னி பிரச்சனை ஆச்சுன்னு உடனே
2,00,000 ரூபா கொடுத்து உதவி பண்ணார் சார். அதெல்லாம் மறக்கக்கூடாது. அரசியல் வேற, நான் தான் சொன்னேன், அரசியல் வேற பர்சனல் வேற. அவர் அரசியல் அது இது எதுவும் பார்க்கலையே, ஹெல்ப் பண்ணார். அது மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் அது அவருடைய அரசியல் எதிர்காலன்றது அது என்னால் கணிக்க முடியாது, அது எனக்கு தெரியல சார். சார், நீங்களே எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்து இருக்கிறீங்க, அதிமுக சார்ந்த வேலைகள்லேயே இருக்கிறீங்க. இன்றைக்கி கட்சி பிரிஞ்சு அங்கங்கே அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிறாங்க, இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் ஒரு ஒரு பெரிய பலமாக மாறும் நீங்கள் நினைக்கிறீங்களா திரும்ப ஆட்சியை பிடிக்க? இல்லை சார், எப்படி இருந்தாலும் திரும்பி ஆட்சியை பிடிக்கிறது அண்ணா அதிமுக தான். அப்படி எப்படி இப்போ அந்த மாதிரி நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க சார். உங்களை எப்போது திரும்ப நாங்கள் பார்க்கலாம் முன்னாடி மாதிரி தீவிரமாக அரசியலில்? தீவிரமாக அந்த மாதிரி கூட்டம் போட்டாங்கன்னா, எங்கள் கட்சியில் கூட்டம் போட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். அது இல்லைன்னா எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம் சினிமா. நான் உயிரா நேசிக்கிற சினிமா, எனக்கு சினிமாக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 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 சீரியல் மாத்திரம் பண்ணேன், இப்போ திருப்பி என்ன அழைச்சிட்டாங்கன்னா நான் பாட்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் சொன்னீங்கல்ல எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்பையும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து எதிர்கட்சினா நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்கள் அதிமுக சைடில் இருக்கிறீங்க, திமுக இந்த அரசு எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கும்போது? விமர்சனன்றது தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் பண்ணுறதுன்றது வேறு, மேடையில் விமர்சனம் பண்ணுறதுன்றது வேறு. அப்போ நான் மேடையில் ஏறினா தான் சில விஷயங்கள் சொல்ல முடியும். இப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஒரு நீங்கள் பார்க்குறீங்களே, இவ்வளோ நாள் அவர் முதல்வராக இருக்கார் ஸ்டாலின் அவர்கள், அவங்களுடைய தலைமையில் இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுதுன்னு? அப்படியே போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அது நிலைக்குமா நீடிக்குமான்றது அவங்க கையில் தான் இருக்குது. இல்லை ஏகப்பட்ட கரப்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஜனங்களுடைய பார்வை ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க சார். இப்போ நான் சொல்லி தான் பப்ளிக்கு தெரியணுன்றது எந்த ஒரு விஷயமும் இல்லை. உலகத்தையே கை நுனியில் வச்சுருக்காங்க. யாரை பார்த்தாலும் செல்லு, செல்லில் எல்லா தகவலும் வந்துடுது. இதை மீறி நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் சொல்லுங்கள்? நாங்கள் சொல்கிறது காது கொடுத்து கேட்கணும். இங்கே இப்படியே பார்த்துடுறாங்க, அவங்களே நமக்கு எடுத்து கொடுப்பாங்க பேசுகிறதுக்கு. அந்தளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வெற்றி நடை போடுகிறது.